வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ காட்சி ரொம்பவுமே அதிசயமான அபூர்வமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாம்பு நாகமணியை கக்கி வச்சிருக்க காட்சியை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். பாம்பு தலையில் தான் நாகமணி இருக்குது அப்படின்னும் நாகமணி எதுக்காக அது கக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது. அதை தொடர்ந்து நாகரை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சலாம், வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் இருக்குது. இந்த நாகர் எதுக்காக சிவனோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். பாம்புகள் நாகரத்தின கற்களை உமிழ்ந்து அதனோட ஒளியில தான் இறை தேடும் அப்படின்னு நமக்கு பெரியவங்களாம் நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கதை உண்மையா அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஓம் நாகேஸ்வரரே போற்றி அப்படின்ற வீடியோ பதிவில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலுமே இந்த நாகேஸ்வரரே போற்றி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற ராகுகேது தோஷம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஓம் நாகேஸ்வரரே போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் குறைஞ்சது 3 முறையாச்சுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதை தொடர்ந்து இந்த நாகரத்தினத்தை எதுக்காக இந்த பாம்பு உமிழ்ந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் இருக்குது, முழுமையாக பார்க்கலாம். உண்மையிலேயே பாம்புகள் கண்கள் வழியாக செயல்படுறதை விட அதிர்வுகள் வழியாக செயல்படுறது தான் அதிகம். பாம்புகளை பார்த்தா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே அடிப்போம், கொல்லுவோம். ஆனால் இந்த பாம்புகளால் மனிதர்களுக்கு எவ்வளோ நலன் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. சென்னையில் உள்ள பாம்பு பண்ணைக்கு ஒரு முறை நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு பாருங்களேன். அந்த பாம்புகளை பற்றி நீங்கள் எப்படி தவறாக நினச்சிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்களை தவறு அப்படின்னு அவங்க தெரியப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்புகள் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னா எலிகள் போன்றவையெல்லாம் பெருகி சின்ன சின்ன உயிரினங்கள் நம்மளோட அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த அழிவுகளுக்காக தான் பாம்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அப்படியான ரூபம் மட்டும் இல்லாமல் நமக்கு ஆன்மீக ரூபத்திலையும் பாம்புகளோட நன்மைகளை நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவில் பாம்புகளை சாப்பிட்றதா சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அவங்கள மட்டும் ஏன் தாக்கவே மாட்டேங்குது? நம்ம மட்டும் ஏதாவது செஞ்சோம்னா தீண்டணும்னா கண்டிப்பாக அந்த பாம்பு நம்மளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது. நாகம் படையெடுக்கிறது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக நாகம் படையெடுக்கிறது உண்மைதாங்க. பாம்புகளை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல், நமக்கு தெரியாத தகவல் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ராஜராக மட்டும் மற்ற பாம்பை விட்டு தனியாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் ஓம் நாகேஸ்வரனே போற்றி அப்படிங்கிற பதிவை நீங்கள் பதிவிடுங்க. இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. பாம்போட விஷம் கெட்டியாகி ரத்தனமாகி அது நாகரத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த பாம்பு விஷம் அப்படிங்கிறதுனால பாம்பு எச்சிலேருந்து அது உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது நமக்கு விஷம் தானே, அது அப்படியா இருந்தாலையும். அப்படி சொல்ல போனோம்னா நம்மளோட எச்சில் கூட ஒரு விஷம் தாங்க. பாம்போட விஷம் அப்படின்னு சொல்லி நம்ம கூர்மையாக சொல்ல போனால் பற்களில் மத்தியில் உள்ள துவாரம் வழியாக அது கடிக்கும்போது இறையோட உடலில் புகுந்து அதை செயலிழக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஆக கடிக்கும் போதெல்லாம் அது எச்சை வெளியிட்டு போயிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அது அப்படியே கெட்டியாக வேண்டணும் அப்படின்னு நினச்சோம்னா அது உணவுக்காக வேட்டையாடக்கூட கூடாதுங்க. அப்படி எந்த ஒரு உயிர் வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? கண்டிப்பாக எந்த ஒரு உயிருமே தனக்கு ஒரு உணவு வேணும் அப்படின்னா எதையாச்சும் ஒன்றை வேட்டையாடி தாங்க சாப்பிடும். அதே மாதிரி தாங்க இந்த பாம்புமே தனக்காக மட்டும்தாங்க வேட்டையாடி விஷத்தை கெட்டியாக்கி தனக்காக மட்டும்தாங்க உணவை சாப்பிட்டுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷம் ரொம்பவுமே கெட்டியாகி நமக்கு ராகரத்தினத்தை கிடைக்கிறதுக்கு அந்த பாம்பு மட்டும்தாங்க நம்ம வழிவகுக்குது அப்படின்லாம் நிறைய கதைகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாகங்களுக்கு இடையில் ஒரு கதை உண்டாம், அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க. மனிதனோட எச்சில விழுங்காமல் 100 வருஷம் வாயிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது மனித ரத்தனம் ஆகுமா சொல்லுங்கள் பார்க்கலாம்? இதை நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் கண்டிப்பாக பாம்பு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாங்க. தன்னோட விஷத்தை முழுவதுமே யாரையுமே தாக்காமல் உணவு எதுவுமே சாப்பிடாமல் அது கெட்டியாகி வர்றதாங்க நாகரத்தினம் அப்படின்னு சொல்கிறோம். இத்தனை சிறப்புடைய நாகப்பாம்பு கண்டிப்பாக நம்ம வழிபாடுக்குரிய பாம்பாகவும் சொல்கிறாங்கங்க. இந்த நாகப்பாம்பை தொடர்ந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு ராகுகேத தோஷத்தையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை சிறப்புடைய நாகப்பாம்புக்கு நம்ம என்ன மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னா, ஓம் நாகேஸ்வரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரிவித்து நம்மளோட மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கலாங்க. இந்த நாக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே தொன்மையான ஒன்றுங்க. நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் நாகப்பாம்பை தெய்வமாக வழிபட்டுட்டு வர்றது வழக்கமாக இன்னை வரைக்கும் இருக்குதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இமயம் முதல் குமரி வரைக்கும் பாம்பு வழிபாட்டில் இருந்து தான் வந்திருக்குதுங்க. குறிப்பாக தென்னிந்தியாவில் பாம்பு வழிபாடு அம்மன் வழிபாடு அப்படின்னு இணைந்தே காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு வழிபாடு வேறு பல நாடுகளில் இருந்து தான் வந்தது அப்படின்னும் யுனேசியா, மெசபடோமியா, கிரேக்கம், இத்தாலி, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, எகிப்து, நேபாளம் இந்த நாடுகள்லேயும் பாம்பு வழிபாடு சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் ஏற்படுது, மக்கள் எவ்வளோ இந்த பாம்பை நம்புகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் இருக்குதுங்க. பதிவை முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஓம் நாகேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை தெரிவிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. இந்த பாம்பை தொடர்ந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மலட்டுத்தன்மையை நீக்கி மக்கட்பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வளம் பெருகும், நோய் நொடிகள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இறந்த பின்பு உறவினர்களும் அரசர்களும் பாம்பாக மறுபிறவி எடுக்கிறாங்க அப்படின்னும் அவர்கள் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் பலவித வியாதிகள் உண்டானவர்களாக இருப்பாங்கங்க. அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா பாம்பை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற தோஷம் எல்லாம் நிவர்த்தியாகி நோய் நொடிகள்லாம் குணமாகும் அப்படின்னு பாம்பு வழிபாடு நமக்கு சிறப்பாக சொல்லுதுங்க. நாட்டிலையும் பாம்பு வழிபாடு புகழ் பெற்றது அப்படின்னும் பாம்போட பெயர்கள் கொண்ட இறைவனோட பெயர்கள் மிகவும் சிறப்பான பெயர்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நாக ஆபரண விநாயகர் அப்படின்னும் சர்ப்பபுரி ஈஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர், புற்றீஸ்வரர், நாகநாதர் போன்ற பெயர்கள் எல்லாம் இறைவனுக்கு சிறப்பாக வழங்கிட்டு இருக்கிறாங்கங்க. அதே மாதிரி தான் நாகத்தோட பெயர் கொண்ட தலங்களும் நமக்கு சிறப்பான தலங்களாக சொல்லிட்டு இருக்கிறாங்கங்க. நாகர்கோவில், நாகப்பட்டினம், நாகமலை, ஆலவாய், கோடநல்லூர், திருவாம்புரம், பாம்பணி, காலத்தி போன்ற பெயர்கள் பாம்போட பெயர்களை அடிப்படையாக கொண்டவையாக சொல்கிறாங்கங்க. இந்த பாம்பு பெயர்களோட பொருந்தி இருக்கிற பெயர் வைக்கிற பழக்கமும் தமிழ் மக்களத்திட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நாகராஜன், நாகப்பன், நாகமணி, நாகரத்தினம், நாகபூஷணம், நாகார்ஜுனன், நாகநாதன், நாகலக்ஷ்மி, நாகம்மை, நாகலிங்கம், நாகக்குமாரி, நாகநந்தினி போன்ற பெயர்களும் குறிப்பிடப்படுதுங்க. ஏன் இந்த பெயர்கள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா இந்த பெயர்கள் மூலமாக நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுனால இந்த நாகரை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பெயர்கள்லாம் வச்சுட்டு வந்தது அன்றைய மக்கள்லேருந்து இன்றைய மக்கள் வரைக்கும் இது வந்து உண்மையான ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் கருவுற்ற பெண்கள் நாகம் ஒன்றை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க பெற்றெடுத்த குழந்தை நாகரத்தினத்தை போல பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாங்க. அதே மாதிரி தான் நாகலோகம் என்ற ஒன்று இருந்ததாகவும் அங்கு நாகங்களோட தலைவன் நாகராஜன் இருந்ததாகவும் சொல்கிறாங்கங்க. இத்தனை சிறப்புடைய நாகராஜருக்கு நாம் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா ஓம் நாகேஸ்வராய நமக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரிவித்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாங்க. எந்த இடத்துலேருந்து வேணுனாலும் கண்டிப்பாக நம்ம மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா மந்திரத்துக்கு பல மடங்கு பலன்கள் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி நாகராஜனோட ஆசீர்வாதத்தை நம்ம இங்கேருந்தே பெற்றுக்கலாங்க. சிறப்புடைய நாகப்பாம்பை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வளம் செல்வத்தோடு வாழலாங்க. இந்த நாகப்பாம்பு எதுக்காக நாகரத்தினத்தை கக்குது அப்படின்னா தன்னோட விஷத்தையெல்லாம் யார் மீதுமே பாய்ச்சாமல் அதை ஒரு நாகரத்தினமாக உருவாக்கி சிவனுக்காக அது படைக்கப்படுதுங்க. இத்தனை சிறப்புடைய சிவபெருமானுக்காக படைக்கப்பட்ட அந்த நாகரத்தினத்தையும் நாகப்பாம்பையும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தோடு மோட்சமும் நமக்கு கிடைக்குங்க. சிறப்புடைய நாகப்பாம்பை நம்ம கண்டிப்பாக புற்று இருக்கிற இடத்துல போயிட்டு பால் ஊற்றி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு இன்னும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாகருக்கு நம்ம மேலே பாசம் அதிகமாகுங்க. கேட்ட வரன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. நமக்கு ராகு கேது தோஷம் கெட்ட பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா கூட அந்த தோஷத்தை விலக்கி பார்வையை நல்ல பார்வையாக மாற்றி கொடுப்பாருங்க. இத்தனை சிறப்புடைய ஆடிய நல்ல பாம்பு சிவனோட கழுத்தை அலங்கரிக்கிறதா மக்கள் கருதி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நாகதோஷம் இருக்குது, எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்றவங்க கூட இந்த நாகரோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் நாகதோஷம் எல்லாமே நிவர்த்தியாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இருக்குதுங்க. நம்ம புற்றுக்கு பால் வாய்த்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாங்கிய சம்பிரதாயம் சொல்கிறாங்கங்க. இத்தனை சிறப்புடைய நாகர் வழிபாடு நம்ம செஞ்சு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை பெறலாங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் ஓம் நாகேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை தெரிவிங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு நீங்கள் வாழுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.